ஹியூமன் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காசி தியேட்டர் தான் வந்திருக்கோம். 2019 வந்து ஆர்டிகல் 15 படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதோட ரீமேக் வந்து இப்போது அருண்ராஜா காமராஜ் அவரோட டைரக்ஷனில் உதயநிதி ஸ்டாலின் வந்து நடிச்சிருக்காரு. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்கு நிதி. இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட ஒப்பீனியன் என்னன்றது நம்ம வந்து பப்ளிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நல்லா இருக்குது படம். நல்லா நடிச்சுக்கிறேன். கருத்து ஸ்டோரி என்ன சொல்லுவாங்க? ஸ்டோரி வந்து ஜாதி வத பார்க்காத நடிக்கணும், வேற எதுவுமே கிடையாது. என்ன கருத்து சொல்ல வரா? என்ன கருத்துனா ஜாதி மதம் இல்லை, எல்லாரும் ஈவன், ஈக்வாலிட்டி, எல்லாருமே ஒன்று. சட்டை நம்ம கையில் இருக்கும்போது சட்டத்தை நம்ம கையில் எடுக்கலாம். நல்ல நல்ல ஸ்டோரி, நல்ல ஸ்டோரி. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. ஜாதி வரிவில் செருப்படி அடிக்கணும் நம்ம மேலே. சூப்பர் பா, செம்ம நடிப்புப்பா. அபோ ஆவரேஜ். என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? எந்த மாடல்? திராவிட மாடல். ஆரி என்ன எப்படி நடிச்சிருந்தார்? ஆரி வந்து சப்போர்ட்டிவ் ரோல் தான் நடிச்சிருக்காரு. என்ன கருத்து சொல்ல வர? ஜாதி இல்லைன்னு சொல்ல வர்றாரு, அவள் தான் கருத்து. எல்லாரும் ஒரே இதை தான், ஒரே ஜாதி தான். இதில் என்ன பிரித்து பிரித்து பார்க்குறது, எல்லாம் ஒரே தான் ப்ரோ. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, எல்லாமே சம்பேர். நல்லா பண்ணிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். எப்படி நடிச்சு? நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. போலீஸ் கெட்டப் எப்படி செட்? போலீஸ் கெட்டப் செம்ம ஃபிட்டிங்காக செம்மே செட் ஆச்சு ப்ரோ. நல்லா. ஆரி எப்படி நடிச்சு? எல்லாரும் நல்லா தான் ப்ரோ நடிச்சிருந்தாங்க. வில்லனிசம் கரெக்டாக செட் ஆயிருக்கு, எல்லாமே கரெக்டாக தான் ப்ரோ இருக்குது. தரமாக பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குமா, பார்க்கலாம். நல்லா நடிச்சிருக்காரு. ஃபேமிலி பார்க்குற படம் தான். மெசேஜ் சொல்ல வராங்க? ஜாதிக்கு பற்றி சொல்ல வராங்க. ஜாதி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. கிளைமேக்ஸ்லாம் கரெக்டாக முடிஞ்சுதா? கரெக்டாக செட் ஆகி நல்லா இருந்தது. செட் ஆகிடுச்சு. உதய நல்ல நடிப்பு. மியூசிக்லாம் கரெக்டாக? மியூசிக் நல்லா இருந்தது. ஓகே. ஃபேமிலி பார்க்குற படம் தான். படம் தலை, படம் தரமாக இருக்குது தலை. காட்டி இருந்தது. கான்செப்டே சூப்பராக இருக்காரு. ஓடுறோம். இப்போ யங்ஸ்டருக்கு என்ன சொல்ல வர்றாரு உதயநிதி ஸ்டாலின்? எல்லாரும் ஈக்குவல் அவ்வளோதான். மஜா மஜா, சோ மஜா. இல்லை, எதிர்ப்பு வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு வேலை இல்லை. அப்படி எதிர்ப்பு வந்துச்சுன்னா அது அறவே கடை தான் இருக்கும். அதனால் வந்து அதை புரிஞ்சுக்கிற தன்மை வேணும். புரிஞ்சுக்கிட்டாக்கா, ஆஹா, இனி நம்ம சமுதாயத்துக்கு நம்ம இப்படி ஒரு படம் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கண்டிப்பாக அந்த படத்தை வந்து ரசிப்பாங்க. புரியாதவங்கள் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும், புரிஞ்சுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் படம் கண்டிப்பாக ஹிட்டு. உதய் சாருக்கு இந்த படத்துக்கும் கண்டிப்பாக அவார்டு நிச்சயம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு சீன் வந்து அடுத்த சீன் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வந்து கணிக்கவே முடியாது, அந்தளவுக்கு நடிச்சிருக்காரு. இன்னொன்று என்னன்னாக்கா, இது ஏதோ உள்குத்து இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த படத்துக்கு இந்த கதாநாயகனை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒருவேளை வேறு எதுனா கதாநாயகன் தேர்ந்தெடுத்திருக்காங்க, எதுவும் பிரச்சனைகள் வந்தால் சமாளிக்க முடியுமா என்னன்றது தெரியல. ஆனால் இந்த படத்திற்கு சேப்பாக்கம் தொகுதியோட எம்எல்ஏ, இளைஞர் அணியோட செயலாளர், நாளைக்கு அமைச்சர்னு சொல்கிறாங்க, அது தெரியல. இந்த நெஞ்சுக்கு நீதியோட கதாநாயகன் உதயநிதி சாருக்கு வந்து உண்மையிலே தில்லா இந்த ஒரு ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுத்து சூப்பராக நடிச்சிருக்கீங்க. உண்மையிலே உதய் சார், இது வந்து உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கான, அதாவது படத்தில் சொல்கிறேன், போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு அறிகுறி. அதாவது பொதுவாக வந்து சொல்லுவாங்க கிராமத்துலலாம், டேய் தம்பி, நான் பார்க்கும்போது ஒரு டவுசர் போட்டுக்கிட்டு ஒரு ஓட்டை பையை போட்டுக்கிட்டு நீ பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன்னு சொல்லுவேன், உங்கள் அப்பா அடித்து உன்னை ஸ்கூலில் போய் விடுவார். அப்படி பார்த்த பையனாடா நீ, இன்றைக்கி அமெரிக்காவில் போய் டாக்டராக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஓகே ஓகேல பார்த்த சரவணனா இது, இந்த அளவுக்கு உங்கள் நடிப்பை பின்னிருக்கீங்களாப்பா அப்படின்னு சொல்கிறான். இப்போவும் சொல்கிறேன், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இவ்வளோ நாளாக உதய் சார் இந்த நடிப்பை எல்லாம் எங்கே ஒழிச்சு வச்சுருந்தீங்க? இல்லை உங்கள் நடிப்பை தோண்டி எடுக்கிற அளவுக்கு என்ன உங்களுக்கு டைரக்ட் எதுவும் அமையாமல் இருந்தாங்களா சொல்லுங்கள். அந்த ஒழிச்சு வச்சுருக்க லாக்கர் சாவியை கொடுங்க, நானே இப்போ திறந்து பார்க்குறேன் இன்னும் என்னென்ன நடிப்பு இருக்குன்றது. சரிங்களா? வெந்து தனிந்தது காடு, உதய் சாருக்கு வணக்கத்தை போடு. ஆனால் படம் பார்த்தீங்க சூப்பரான படம் ஜி. மெசேஜ் சொல்ல வராங்க யங்ஸ்டருக்கு, என்ன சொல்ல வராங்க?
இல்லை, கடைசியாக சொன்னதான் சட்டம் தான் ஒரு நிரந்தர தீர்வுன்றது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் படம் இருக்குது. அண்ட் சொல்ல வந்த விஷயத்த எல்லாமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரையுமே சமமாக பார்க்கணும், ஆல் ஆர் ஈக்குவல்ன்றது தான் டேர்மு. ஆக்சுவலாக ஆடியன்ஸோட படம் பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அவங்க எல்லா சீனும் என்ஜாய் பண்ணதான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த தேட்டரை போய் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆனால் படம் பார்க்க படம் ஹிட்டு கண்டிப்பாக, படம் வேறு லெவலில் ஹிட் ஆகுது கண்டிப்பாக. ஒரு ஜாதின்றது இல்லை இல்லை, ஜாதின்றதை எப்படி ஒழிக்கணும்னு தான் அந்த படத்தில் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பெரியாரையும் அம்பேத்கரையும் வேறு லெவலில் காமிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உதயண்ணா போலீஸ் கெட்டப்பில் சூப்பராக நடிச்சிருக்காரு. அதேமாரி பார்த்தீங்கன்னா டாக்டர் அனிதா காமிச்சிருக்காங்க. அவருக்கு போலீஸ் கெட்டப் வந்து கரெக்டாக செட் ஆச்சா? அதுக்கப்புறம் வில்லனா பண்ணியிருந்தாருல ஆரி, அவர் எப்படி பண்ணியிருக்காரு? இல்லை, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக போலீஸ் கெட்டப்புன்றது தாண்டி கதையை ரொம்ப நேர்மையாக சொல்லியிருந்தார். ஸோ அது கெட்டப்பாக பார்க்காம ரொம்ப நேர்மையாக இருந்த மாதிரி இருந்தது. ரோல் பண்ணியிருந்தாங்க அவரும் நல்லா நடிச்சிருக்கிறாரு. மியூசிக்லாம் நல்லா இருந்தது. ஆ, நல்லா இருந்தது. பாட்டுலாம் நல்லா இருந்தது கேட்குற மாதிரி. உதயநிதிஸ்டாலின் அவருக்கு வந்து போலீஸ் கெட்டப் போட்டிருந்தாரு, அது வந்து எப்படி இருந்தது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது? நல்லா இருந்துச்சு, கம்பீரமாக இருந்துச்சு. நீங்கள் எப்படி நடிச்சிருந்தேன்? நல்லா தான் இதெல்லாம். இது படம் என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? இப்போ வந்து சட்டம் மஜா ஆகுது, ஃபைட் இல்லை, தரமாத்திரம் எல்லாம் ஒரே மாதிரி. இப்போ நம்ம வந்து மற்ற தூக்கி காட்டணும், மற்ற தூக்கி காட்டக்கூடாது. நான் பண்ணுறதுல மியூசிக்லாம் எப்படி இருந்தது? அப்புறம் வில்லன் வில்லன்லாம் பண்ணியிருந்தாங்களா, அவங்களே எப்படி மஜா தான் பண்ணியிருந்தாங்க. நான் ஒன்று நம்ம உதயசி சரி மஜா பண்ணாப்புல அவருக்கோசம் பார்க்கலாம். இது ரீமேக் படத்தை விட நல்லா இருந்ததா? கண்டிப்பாக. ஆக்சுவலாக ரீமேக் கூட நான் பார்க்கல, எனக்கு அது தெரில. பட் இது பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப நேர்மையாக இருந்தது, ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரியாக இருந்தது படம் பார்க்க. இது வந்து டேரக்டரோட செகண்ட் படம், முன்னாடி வந்து கண்ணா படம் எடுத்திருந்தாரு, அதை விட இது பெஸ்ட்டாக. கண்ணா விட அது பெஸ்ட்டு தான் ஆக்சுவலாக. ஏன்னா கண்ணால் பேசின விஷயம் வேறு, இதில் பேசியிருக்க விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இது வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றி இருந்தது, இது வந்து ஜாதி அந்த மாதிரி சொல்லி. இந்த படத்தில் ரீச் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்கும். ஏன்னா இது எல்லாரோட எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற விஷயம் இருக்கும். அண்ட் நிறைய பேர் எங்கள் ஜென்ரேஷன், வளர்ந்து வர ஜென்ரேஷனுக்குலாம் இந்த கண்டென்ட் தெரியாது. ஸோ எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க பீப்புள்ன்ற விஷயம் தெரியாது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு மெசேஜ் தான். ஓகே, நீங்கள் படம் பார்த்துட்டு எங்கள் ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்ல வரீங்க இந்த மெசேஜ் வச்சு? ஏ, நான்லாம் மெசேஜ் சொல்கிறது, அவர் லாஸ்ட்டாக அந்த ஒன் லைன் சொன்னது தான், சட்டம் ஒரு நிரந்தர தீர்வுன்னு சொன்னார்ல. ஸோ சட்டம் தான் எல்லாத்துமே அப்படின்றது வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் படத்தில். ஸோ அதுதான் ஒரு மெசேஜாகவே நானே எடுத்துகிட்டு போகிறேன். வந்து படம் சூப்பராக நடிச்சிருக்காப்புல. தமிழ் சினிமானா ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் ஒரு வில்லன் இருப்பாங்க, லவ் சீன், இதுதான் தமிழ் சினிமா. தமிழ் சினிமாவை புரட்டி போடுற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காப்புல. ஆனால் அருண்ராஜ் காமராஜ், ரஞ்சித் அண்ணா, மாரி செல்வராஜ் அவர்கள் வரிசையில் அருண்ராஜ் காமராஜ் வந்து சமூகத்திற்கு மாற்றத்திற்கான ஒரு சிறப்பான படம் கொடுத்துருக்காரு. பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின படம். படம் வேறு லெவலில் இருக்குது. நார்மலாகவே நல்லா வேலை செய்வாப்பில், சினிமாவில் அவரோட தாக்கத்தை ஏற்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு படம் விட்டுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது படம். உதயநிதிண்ணா வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான் இது. என்ன கருத்து சொல்ல வராங்க உதயநிதி ஸ்டாலின் அவர் எப்படி நடிச்சிருக்காரு? சமூகத்துக்கு நல்ல கருத்து சொல்லுவார், ஜாதி வேறுபாடு இல்லாம எல்லாம் இருக்குன்றவர். டைரக்டரோட இது வந்து செகண்ட் படம், அந்த மாதிரி செம்மையான டைரக்டர், நல்லா எடுத்துக்கிறாரு ஸ்டோரி. ஸ்டோரி வந்து என்ன கருத்து கரெக்டாக சொல்ல வராங்க? யங்ஸ்டருக்கு முக்கியமாக என்ன சொல்ல வராங்க? யங்ஸ்டருக்கு எல்லாம் சமம்னு சொல்ல வராரு. பிரித்து பார்க்காதீங்க, ஒன்றா எல்லாம் ஒன்றா இருக்குங்க அதுமாதிரி சொல்ல வராங்க. பார்க்கும்போது எப்படி இருந்தது படம் ஃபுல்லாக? செம்மையா அது. ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக பார்க்கணும், எல்லா எல்லோரும் பார்க்கக்கூடிய படம் அது. ஆனால் படம் பார்க்குறதுக்கு எப்படி? படம் நல்லா இருந்தது. உதயநிதி ஸ்டாலின் எப்படி நடிச்சிருந்தாரு, என்ன கருத்து சொல்ல வராங்க? கருத்துன்னு பார்த்தா எல்லாம் நல்லா தான் இருக்குது. எல்லோரும் சமம்னு சொல்கிறாங்க, ஜாதி இல்லைன்னு சொல்கிறாங்க. டைரக்டரோடது வந்து இது வந்து செகண்ட் படம், அவர் அது மாதிரி தெரியுறாங்களா எடுத்த எல்லாம் பார்க்க? இல்லை, படம் நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு, எங்கேயுமே ஒரு இதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது படம். படம் நல்லா இருக்கு. என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? உதயநிதி ஸ்டாலின் எப்படி நடிச்சு? போலீஸ் கெட்டப் நல்லா இருக்குது, சீனாக இருக்காப்புல. யங்ஸ்டருக்கு என்ன சொல்ல வராரு? அது எக்ஸ்ட்ரா ஜாதியை பற்றி எதுவும் நடத்த, ஜாதியை பற்றி அதிகமாக யூஸ் பண்ணாதன்ட்டு நடத்துகிறாங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஓகே ஓகே இல்லை நடித்ததுக்கும் இப்போ நடித்ததுக்கும் எப்படி இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்க? இது நல்லா இருக்குது. க்ரோத் வந்து எப்படி? இல்லை, க்ரோத் எப்படி? நல்லா இருக்குது. என்ன மெசேஜ் கரெக்டாக சொல்ல வராங்க?
சொல்ல வரேன்னா, ஜாதி இந்த இந்த காலத்தில் தடை இல்லை, அதை பார்க்காதீங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. எல்லாரும் இந்த வயசு பசங்களுக்கு இப்போ இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் இந்த பாலியல் தொல்லை கொடுக்கறது, அதை முன்னிட்டு எடுத்துருக்குறாங்க. எல்லாம் ஃபேமிலியோட கண்டிப்பாக பசங்களை கூப்பிட்டு வந்து பார்க்க வேண்டிய படம். நல்லா மெசேஜ் யாருக்கு சொல்லணும்னு சொல்கிறேன், சின்ன சின்ன இருக்கிற பசங்களுக்கு ஜென்ரேஷன் தான் இதை சொல்கிறாங்க, கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி பண்ணுறாங்க.